Okay. Keep digging, keep digging. கர்நாடகால ராஜநாகம் கிங் கோப்ரா யாருமே அடிக்க மாட்டாங்க. அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இங்கே இப்போ ஒரு ரெஸ்கியூ வந்திருக்கு. ரெஸ்கியூன்னா யாரோ வீட்டில் ஒரு பாம்பு இருக்குது, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை பிடிச்சி காட்டுக்குள்ளே விடணும், அதுக்காக போயிட்டுருக்குறோம். பார்க்கலாம் எப்படி, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வில் கெட் பேக் டு யூ சூன். உலகெங்கும் வாழும் எங்கள் மெகாடெக் கஃபே யூடியூப் நண்பர்களே வணக்கம். த கிங் கோப்ரா மாஸ்டர் என்று அழைக்கும் கௌரி சங்கரும் அவருடைய டீமும் ஒரு பெரிய ராஜநாகத்தை மீட்டு காட்டில் விட போகிறார்கள். கௌரி சங்கர் வந்து 20 ஆண்டுக்கு மேலாக வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், வனவிலங்கு உயிரியலாளர். கௌரி சங்கர் காலிங்கா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு நடத்துகிறார். இப்போது கௌரி சங்கரின் இந்த காலிங்கா ஃபவுண்டேஷன் அமைப்பு வந்து கர்நாடக மாநிலமான ஷிமோகாவில் ஆகம்பே என்ற இடத்தில் உள்ளது. இந்த ஆகம்பே என்ற இடம் கர்நாடக தலைநகரமான பெங்களூர்லிருந்து 375 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆகம்பே என்ற இடம் ஒரு காடும் மலையுமான ஒரு கிராமம். ஆகம்பே என்ற இடம் இந்தியாவில் அதிக மழை பெய்யும் இடம். இந்த ஆகம்பே என்ற இடத்தை ராஜநாகத்தின் தலைஸ்தானம் என்றும் அழைப்பார்கள், கேபிட்டல் ஆஃப் கிங் கோப்ரா. கௌரி சங்கருக்கு இன்னைக்கு காலையில ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நடப்பால் என்ற கிராமத்தில் இருந்து. இந்த நடப்பால் என்ற கிராமம் வந்து அகம்பையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த தொலைபேசி அழைப்பில் கௌரி சங்கரிடம் அந்த நபர் சொன்னது, அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு ராஜநாகம் வந்து சேர்ந்திருக்கிறது, அதை மீட்டு நீங்கள் காட்டில் விட வேண்டும் என்று. இது தெரிந்ததும் கௌரி சங்கரும் அவர் டீமும் உடனடியாக வண்டி எடுத்து அந்த இடத்துக்கு பயணம் செய்தார்கள். கௌரி சங்கர் இதுவரைக்கும் 1000 கணக்கான ராஜநாகத்தை மீட்டு காட்டில் விட்டிருக்கிறார். கௌரி சங்கர் மிகவும் பாம்புகளை பற்றி அறிவியல் கண்டுபிடிப்பு செய்தவர். நாம் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ எவ்வளவு உரிமை உள்ளதோ அதே போல்தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உள்ளது. இது இயற்கையின் சாஸ்திரம். இப்போ கௌரி சங்கரும் அவங்க டீமும் நடுப்பால் என்ற கிராமத்துக்குள் வந்தாயிச்சு. இப்போ அவங்களுடைய தௌத்தியம் அந்த ராஜநாகத்தை ரொம்ப சேஃப்டியாக மீட்டு காட்டில் கொண்டு போய் விட வேண்டும். இதுதான் கௌரி சங்கரும் கௌரி சங்கருடைய டீம் ஒர்க்கும். கௌரி சங்கரும் டீமும் வருவதை காத்து அந்த நடுப்பால் கிராமத்தில் இவங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா ஜூஸ் எல்லாம் வச்சுன்னு தான் இது பண்ணிக்கிறாங்க. அது கௌரி சங்கர் வந்ததும் கௌரி சங்கருடைய கடமை என்னென்றால் வந்து இவங்க கிட்ட சமாதானமாக பேசி விஷயத்தை தெரிந்து கொள்வது தான். கௌரி சங்கருடைய நோக்கமே அந்த ராஜநாகத்தை நோவாமல் காட்டில் கொண்டு போய் விட வேண்டும். அதுக்கு எங்கே இருந்து எப்படி இவரை கொண்டு வர வேண்டும், ராஜநாகத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவங்க கிட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வார். விஷயத்தை தெரியுதுன்னா எந்த பக்கம் எந்த இடத்துல இருக்கிறது, உங்கள் வீட்டிலேருந்து எந்த பக்கம் போனால் அந்த இடத்துக்கு சேருவது, கொண்டு வருவதற்கு வழி, இதெல்லாம் வந்து கௌரி சங்கர் முதலே ஆராய்ச்சி பண்ணிடுவார். எல்லாமே செய்துட்டு பிறகுதான் அந்த ராஜநாகத்துக்கு பக்கமே போவார். அங்கே போய் அவர் அதே மாதிரி மீட்டு கொண்டு வரணும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். ராஜநாகத்துக்கு ஒரு நோவும் ஆகக்கூடாது, நோவாமல் அதை கொண்டு மீட்டு காட்டில் கொண்டு போய்விட வேண்டும். இதுதான் கௌரி சங்கரும் கௌரி சங்கருடைய டீமுடைய நோக்கம். கௌரி சங்கரும் அவங்க டீமும் ரொம்ப நல்லா அந்த வீட்டுக்காரங்கிட்ட பழகி அவங்ககிட்ட அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் எப்படி, அந்த இடத்துலேருந்து எந்த ரோடு எப்படி எந்த பக்கமாக எடுத்துன்னு வரணும், எல்லாமே வசதிகளை பார்த்து தான் இவங்க இறங்குவாங்க. ராஜநாகத்தை மீட்டியதும் அதை உடனடியாக வந்து காட்டு கொண்டே விட வேண்டும். இப்போ கௌரி சங்கருக்கு தெரிஞ்சிச்சு, இது வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காட்டிலேருந்து தான் இந்த ராஜநாகம் வந்திருக்கலாம். ஏனென்றால் கௌரி சங்கருக்கு இது நல்லா இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். கௌரி சங்கருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த ராஜநாகத்தை
அங்கிருந்து மீட்டு உடனடியாக அந்த காட்டுக்குள் சேர்க்க வேண்டும். கௌரி சங்கருடைய நோக்கமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேனிக் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த ராஜநாகம் இவங்களை ஒன்றும் பண்ணாது என்று எல்லாம் புரிய வைக்கும். ஏன்னா இதே மாதிரி வேற பாம்புகள் வந்தாலும் அதை காட்டில் விட வேண்டும், அதுக்கு நீங்க அதை எப்போதும் தொல்லைப்படுத்த கூடாது, அதை நோவடிக்க கூடாது என்று கௌரி சங்கர் ரொம்ப தெளிவாக புரிய வைப்பார். புரிய வைத்த பிறகுதான் கௌரி சங்கர் மீண்டும் அவருடைய தௌத்தியத்துக்கு இறங்குவார். ஏன்னா இப்ப ராஜநாகத்தை அங்கிருந்து மீட்டியதும் அதை காட்டு கொண்டே விட வேண்டும். இப்ப கௌரி சங்கருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த ராஜநாகம் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டில் இருந்து தான் இங்க வந்திருக்கிறது என்று. இப்ப கௌரி சங்கருக்கு அந்த காட்டில் கொண்டு போய் விட வேண்டும். அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன்னா கௌரி சங்கருக்கு அந்த ராஜநாகத்தை மீட்டியதும் காட்டில் கொண்டு போய் விட வேண்டும். இதுதான் தௌத்தியம். இப்போது கௌரி சங்கர் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பாக்குறாரு, எந்த பக்கத்துல இருந்து இது வந்திருக்கிறதுன்னு. இப்போ பார்க்கும்போது அது வந்து ஒரு பைப்பு, தண்ணி போற பைப்புக்குள் வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் காலம், இந்த வெயில் காலமானது இதுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான இடமா தான் இந்த ராஜநாகம் இருக்கும். அதுக்குத்தான் இந்த ராஜநாகங்கள் ரொம்ப குளிர்ச்சியான இடங்கள்ல தான் இருக்கும். அந்த குளிர்ச்சியான இடம் தான் ஆகம்பே என்றும் காடு அழைக்கப்படுகிறது. இப்போ கௌரி சங்கர் இதை மீட்டு காட்டில் கொண்டு போக வேண்டும். அதுக்கு அவருடைய இடமெல்லாம் அவர் பார்க்கிறார். கௌரி சங்கருடைய மிகமான ஒரு ட்ரிக்கே, இந்த ராஜநாகத்தை மீட்டுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மேலே போகலாம், கீழே வரலாம், எந்த பக்கமா கொண்டு வரலாம், எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இவங்க ஒரு தௌத்தியத்துக்கு இறங்குவாங்க. அது வந்து அந்த பிளானிங் கரெக்ட் டைமுக்குள்ள அவங்க முடிச்சிடணும். ஏன்னா ராஜநாகத்துக்கு ரொம்ப நோவடிக்கிற மாதிரியோ எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அதை வந்து மீட்டு காட்டு கொண்டு விடுறது தான் அவங்களுடைய ஒரு தௌத்தியம். அது பாருங்க, ராஜநாகம் இங்கே இருக்கு. இங்கெல்லாம் அப்படிதான் வீடுங்க, ஃபுல்லாக கொஞ்சம் காடு இருக்கும், காட்டுக்கு நடுவில் அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும், சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. இது நேற்று கூட வந்திருக்கு, வந்து போய் திருப்பி காலையில் வந்து சேர்ந்துருக்கு. அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லா இடத்துல மாதிரி பயப்பட மாட்டாங்க. பாம்பு வந்ததுன்னா ரொம்ப பயமாக கூப்பிட மாட்டாங்க. நேற்று பார்த்து ஒரு 4 டைம் கொடுத்து பாம்பு போகலன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே இருக்குது, இது ராஜநாகம் ரொம்ப பெருசாக இருக்குது. பிடிச்சி தாகணும், பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுலாம். ஓகே, ரெடி ரெடி அடி இருக்கலாம். இவ்வளவு பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு. சீரியஸ்லி பனி பிரசாந்த், கௌரி சங்கரின் காலிங்கா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு நிறைய மாணவர்களுக்கு பாம்புகளை பற்றி அவேர்னஸ் கிளாஸுகள் உலகம் முற்றும் நடத்துகிறார். Yeah. Okay, Saka.
Look at his head, guys. Just look at the size. எவ்வளோ பெருசாக இருக்கிற பாருங்க அவன். யூஸ்வலி ராஜநாகம் 15 அடி மட்டும் வளரும் நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில். தாய்லாண்டில் 18 அடி மட்டும் வளர ஒரு ரெக்கார்ட் இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெருசு. நான் ஒரு 500 பாம்பு பிடிச்சிருக்கிறேன், அதில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐ வுட் சே. ஓகே, பேக ப்ளீஸ் தோணப்பா. சிவானி வெள்ள ஷார்ட் பேகர். ஆ, பேகர் முடிதோ. கம் 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 ஹியர். யா யா, ஃபுல் பாடி. ஓகே, யா, கெட் தட் ஷார்ட் கேஸ் யூ கெட்டிங். ஆ, திஸ் கேஸ் நாட் கெட்டிங் இன் டு த பைப். த பைப் அண்ட் த பேக் டெக்னிக் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் ஹிம். Looks like he's been already caught, or I don't know, he's smart enough not to go into the bag. So we want to try the bagger. I'm not sure whether the bagger can hold this heavy snake. Ingirli. Like a beast. Hey, yeah. Okay, okay, go, 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 go. Okay. You should be here. Kill it, kill it. You focus here. Hello. Hello. Go, go. Hey, 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 hey. Start it, start it, start it. ஒரு புளி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்றாரு பிரசாந்த். அவ்வளோ பெருசா இருக்கு இந்த சைஸ் பாத்தீங்களா. தமிழ்நாட்டில் கூட கேட்டுக்கிறோம் இந்த பாம்பு. ராஜநாகம் கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கிற இது ராஜநாகம். சூப்பர் சைஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கிட்ட இருக்கிற காட்டுக்குள்ளே போட்டுருவோம். We have definitely we should weigh him, huh? Yes. Right? ராகே கித்தோ இந்த தூக்க செக் பண்ணணும்னா ನೀವು ಹೇಳಿ ಎಷ್ಟಿರುತ್ತೆ ಅಂತ. ಗೆದ್ದ ಗೆದ್ದ ಸ್ಟಾಪ್ ಬನ್ನಿ, ಹತ್ರ ಬನ್ನಿ. ಇಲ್ಲಿ 25 ಇದೆಯಾ? ಬಾರ್ಗೆನ್ ಕೈತು. ಎಷ್ಟಿರ್ಬೋದು? 20 ಇರುತ್ತಾ? 25 ಎಷ್ಟು? ಸರಿ, 20-25 ಕೆ ಜಿ ಇರ್ಕೊಂಡು ಸೊಲ್ರಾಂಗ ಪಾಕಲಾಂ ಎವ್ಳು ಇರ್ಕಂಟು. 22 ಇರ್ಬೋದಾ? ಹನ್ನೆರಡು ಮುಕ್ಕಾಲ್. This is the largest I have ever caught. I've caught close to 10 kilos, 50 grams. But this is the almost 2.5, 13 kilos. This is the largest I have ever caught. Now, இதுவரைக்கும் இஷ்டம் இருந்திருக்கில்ல. கௌரி சங்கர் ஏற்கனவே சொல்லிட்டார், இதுதான் அவர் பிடித்த இதில் பெரிய பாம்பு. இந்த பாம்புக்கு இப்போது 12.5 கிலோ வெயிட் இருக்கிறதா. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க 20 கிலோ கிட்ட இருக்கும்னு, ஆனால் 12.5 கிலோ வெயிட் இருக்குது. கௌரி சங்கர் பிடித்ததிலே இதுதான் பெரிய ராஜநாகம் என்று சொன்னார். இந்த ராஜநாகத்துக்கு 12.5 கிலோ வெயிட் இருக்கிறது. இப்போ கௌரி சங்கரும் அவருடைய டீமும் உடனடியாக இந்த பாம்பை காட்டுக்கு கொண்டு போய் விடுவார்கள். இது ஒரு 4-5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான்
இது வந்திருக்கும் என்று அவங்களுக்கு தெரியும். அதே இடத்துல அதை சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார்கள். Get that one first. Go get that one. இந்த மாதிரி பாம்பு வீட்டுக்கு வந்ததுன்னா தயவு செஞ்சு எங்கள் மாதிரி பாம்பு பிடிக்கிறவங்க இருப்பாங்களோ இல்லை ஆராய்ச்சி செய்கிறவங்க இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு பிடிச்சி காட்டுக்குள்ளே விட்டுட்டோன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதை சாவடிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. இங்கே இந்த இடத்துல கர்நாடகாவில் இந்த மலைநாடு சைடில் யாருமே அதை இந்த பாம்பு ராஜநாகமாகட்டும் நாகப்பாம்பாகட்டும் சாவடிக்க மாட்டாங்க. நண்பர்களே, த கிங் கோப்ரா மாஸ்டர் டாக்டர் கௌரி சங்கரின் பாம்புகளை மீட்டுவதும் பாம்புகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கவும், நாங்கள் உங்களுக்கு பதிலளிப்போம். நன்றியுடன், வணக்கம்.